உங்களோட பேட்டியின் வாயிலாகவே என்னன்னா இந்த ஈரோடு கிளம்பிய சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வேட்பாளர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓபிஎஸ் உடைய தரப்பு வேட்பாளர் வந்து அங்க வந்து ஒரு பரிச்சயமான நபர் என்றத பாஜகவுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கலாமா? அண்ணா, நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போலன்னா தலைவர்களை பொறுத்தவரை நம்ம எந்த ஸ்டாண்டை எப்போ எடுத்தது இல்லைங்கண்ணா. நமக்கு எல்லா தலைவர்களும் வேண்டும். ஏன்னா அதிமுகவோட நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேட்பாளர் நம்ம நிறுத்தும் பொழுது வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பின்னால் நம்ம அணிவகுத்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அரசியல் ஒரு யுத்தம். 27ஆம் தேதிங்கிறது நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட 4ஆம் தேதி, இன்னும் 23 நாட்கள் தான் இருக்குது. பிரச்சாரத்துக்கான நேரமும் குறைவு தான். அதனால் தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். எந்த கருத்துக்களையும் கூட இத்தனை நாட்களாக நான் சொல்லாத காரணம், நாங்கள் சொல்லாத காரணம், கட்சி தலைவர்கள் சொல்லாத காரணம், இதை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி போட்டி போட்டுக்கிட்டு நாமளும் ஒரு கருத்தை சொல்லி 2ஆம் தேதி சொல்லி 1ஆம் தேதி சொன்னோம்னா இதற்கான விடை எங்கேயுமே கிடைக்காது என்பது. அதனால் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நேற்று வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். நல்ல முடிவு எடுப்பார், பொறுத்திருந்து பார்ப்போம், நல்ல முடிவு வரும். ரட்டை இலை யார்கிட்ட இருக்குன்னு சொல்றத விட நான் ரட்டை இலையை ஒரு இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ஒரு பக்கம் கொண்டு போக வேண்டும். அதுக்கு நம்ம அங்கே அந்த பாதையை நோக்கி ரட்டை இலையை எடுத்து செல்ல வேண்டும். இப்போ இதெல்லாம் ப்ராசஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த டெசிஷனுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், எவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ணுறோம். ஏன்னா இருப்பது இன்னும் இந்த 3 நாட்கள் தான் இருக்குது. எவ்வளவு வேகமாக அந்த 3 நாட்களை பயன்படுத்த போகின்றோம், இல்லை மறுபடியும் ஒரு ஸ்டேட்டஸ் கோ நோக்கி போகிறோமா? ஒரு ஓட்டு போடக்கூடிய வேட்பாளர் ஒரு சர்டனிட்டி எதிர்பார்க்குறான். ஒரு வேட்பாளர் ஓட்டு போடணும், ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய 2,20,000 வேட்பாளர் சர்டனிட்டி எதிர்பார்க்குறான். அங்கே வேட்பாளர் தெளிவாக இருக்காங்க, களத்துக்கு வந்துட்டாங்க, உங்கள் வேட்பாளர் யார், நாங்கள் ஓட்டு போட தயாராக இருக்கோம், யார் நிற்கிறீங்க, எந்த சிம்பிளில் நிற்கிறீங்க, சர்டனிட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதனால் எங்களுடைய மறுபடியும் எங்களுடைய வேண்டுகோள், எந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிடப் போவது கிடையாது. எங்கள் எண்ணமும் அது இல்லை. அதை தொடர்ந்து மாநில தலைவராக கன்சிஸ்டண்டாக இந்த 18 மாதமாக நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை அதற்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயமும் காலமும் இப்போ வந்துருச்சு. தலைவரே, பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்பது நான் சொன்னதிலிருந்து எந்த நிலையிலும் கூட மாறாமல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க இதே கேள்வி கேட்கறீங்க, நான் தொடர்ந்து இதே சொல்றேன். என்னன்னா, எப்பொழுதும் நம்ம இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். நீங்க 2 தலைவர்கள்ட்டையும் பேசிட்டீங்கன்னா தெரியும், ஏதாச்சும் தேசிய தலைவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா, அல்லது நான் ஏதாச்சும் ஒரு மெசேஜோ மெசஞ்சரோ நான் போய் ஒரு மெசேஜை கொடுத்துருக்கேனா, எப்பொழுதுமே செய்தது கிடையாது. காரணம், ஒரு இண்டிபெண்டன்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவர்களுடைய சுய விருப்பத்தில் தொண்டர்கள் பொதுக்குழு அதற்கப்புறம் அவங்களுக்கு சமாதானம் ஆகலைன்னா கோர்ட்டு, அதுக்கு ஒரு சிஸ்டம் ப்ராசஸ், இதில் போகிறாங்க. நாம் நேற்று நம்முடைய பொதுச்செயலாளர் வந்திருப்பது ஈரோடு கிழக்கு தேர்தலுக்காக ஒரு யுனைடெட் ஏடிஎம்கே. யுனைடெட் ஏடிஎம்கேன்னு அவங்க எலெக்ஷனுக்கு சொல்கிறாங்கன்னா அது வந்து சிம்பிள் இருக்கக்கூடிய இரட்டை இலை. அதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை. மிச்ச விஷயங்கள்லாம் நாங்கள் தலையிடப் போவது கிடையாது. அந்த கட்சி தொண்டர்கள் யார் தலைவர்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்முடைய கட்சி தலைவர்கள் அந்த தலைவரோடு பேசிவிட்டு போக போகின்றார்கள், அவ்வளவுதான். தலைவரே, அதான் தலைவரே சொன்னோம், அது எங்க பொறுப்பு இல்லை, அது அவர்களுடைய தொண்டர்கள் முடிவு. தொண்டர்கள் அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, யார் அவர்களுக்கு தலைவராக வேண்டுமோ அவர்களை அவங்க வச்சுக்கிறாங்க. இல்ல, பாரதிய ஜனதா கட்சி கருத்து சொல்வது தெளிவாக இருக்காது. நாம் எப்பொழுதும் கூட தலையிட்டு ஒன்று சேருங்க பிரிங்க எப்பொழுதுமே சொன்னது கிடையாது, சொல்ல போவதும் கிடையாது. அண்ணே கொஞ்சம் தலைவர், ஒரு அடுத்தவும் கேள்வி வரும் தலைவர். இந்த சூழ்நிலையில ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய வேட்பாளரை வாபஸ் பெறுவதுதான் பாஜகவினுடைய பிரிஃபர்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ணே, பாஜகவினுடைய பிரிஃபர்ட் ஆப்ஷன் எஸ்ங்கண்ணா, பிகாஸ் தேர் ஹஸ் டு பி ஒன் கேண்டிடேட், ஸ்ட்ராங் கேண்டிடேட் இன் ஈரோடு. அந்த இடத்துல நின்ன கேண்டிடேட்டு 2 முறை எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்திருக்கிறாங்க. வி ஆர் ஒன்லி கோயிங் பை கேண்டிடேட்ஸுங்கண்ணா. இப்போ ஒரு தேசிய கட்சியை சப்போர்ட்டு நம்ம கேட்கும் பொழுதுங்கண்ணா, ஒரு தேசிய கட்சி எப்படிங்கண்ணா ஒரு இண்டிபெண்டன்ட் சிம்பிளுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும்? யூ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அவர் ப்ராப்ளம். ஒரு தேசிய கட்சியாக பல இடத்துல நம்ம கூட்டணி வச்சுருக்கோம், பல மாநிலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வைத்திருக்கின்றோம். பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் நியூட்ரலாக தான் இருந்திருக்கோம், ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் உட்பட பல இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சிம்பிளில் நிற்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கண்ணா, சான்ஸே இல்லை. ரெண்டாவது, நாங்கள் முயற்சி செய்கின்றோம் ஒரு கட்சியாக தமிழக மக்கள் நலனுக்காக ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை இந்த ப்ரிஃபர்ட் ஆப்ஷனை நோக்கி போகணும், இந்த கேண்டிடேட்டை நோக்கி போகணும். அதற்காக தான் 8 நாளாக
பல விஷயங்களை பேக்ரவுண்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ நேரம் இல்லை, இன்னுமே நான் பேசாமல் இருக்கலாம், இன்னுமே எங்கள் கட்சி இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக கருத்துக்களை தெரிவிக்காமல் இருக்கலாம், பட் நேரம் இல்லை. இருப்பது இன்னும் 3 நாட்கள், இதற்கு ஒரு சர்டனிட்டி கொண்டு வரணும், இதற்கு ஒரு முடிவு வரணும், அப்போ தான் மக்களுக்கும் அங்கே கீழே ஒரு நம்பிக்கை வரும். உண்மைதான், அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தலைவர்கள் என்ன பேசுறாங்க இன்னொருத்தருக்கு தெரியாது. நம்ம ரூம்ல பேசுறது, நம்ம ரெண்டு பேசிட்டு வெளியே வருவோம், சில விஷயங்களை நம்ம அரசியல் நாகரிகத்திற்காக வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ண போறதும் கிடையாது. இது என்ன ஆகுதுன்னா, வெளியே பார்வையில் இருக்கிறவங்க, ஒரு பெர்செப்ஷன்ல இருக்கிறவங்க பிஜேபியிலேருந்து ரெண்டு கருத்தை போடுறாங்க, இன்னொரு கட்சியிலேருந்து ரெண்டு கருத்தை போடுறாங்க. நேற்று நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாதப்ப ஏன் நீங்கள் கருத்து சொல்லணும். உதாரணத்துக்கு பிஜேபியிலே நான் சொன்னேன், எங்கள் தலைவர்கள் 2-3 பேர்த்து நான் சொன்னேன், ட்விட்டரில் ஒரு தலைவர் கருத்து போட்டதார், உடனே நான் கூப்பிட்டு வார்ன் பண்ணேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதப்ப எதுக்கு ட்விட்டரில் கருத்து போடணும், உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. தேசிய தலைவர் இருக்காங்க, அகில இந்திய பொதுச் செயலாளர் இருக்காங்க, மாநில தலைவர் இருக்காங்க, ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு கம்யூனிகேஷன் சேனல் இருக்குது. இன்னும் 2 பேர் நைட் ட்விட்டரில் போட்டிருக்காங்க, என் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க, அவங்களும் சொன்னாலும் டெலிட் பண்ணுங்க, அதெல்லாம் போடக்கூடாதுன்னு. அதே தான் இந்த ப்ரெஸ் மீட்டினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம், என்ன நடந்துச்சு, ஏன் நாங்கள் பண்ணுறோம், காரணம் என்ன, ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை என்ன நடக்கணும், இப்போ பாஜகவின் நிலைப்பாடு என்ன, எப்போ நாங்கள் சப்போர்ட் கொடுக்க முடியும், ஒரு தேசிய கட்சியாக நாங்கள் யோசிக்கிறோம். இந்த விஷயங்கள் வரும் எதிர்பார்க்கிறேன். ஏற்படுத்தவோ பிரித்து அதன் மூலமாக குளிர் காய்வதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் எப்பொழுதுமே இல்லை. நான் ஏதோ ஒரு சமீபத்தில் கூட சொன்னேன், பாஜக வளரணும்னா எங்க ஸ்ட்ரென்த்ல வளரணுமோ தவிர இன்னொரு கட்சி வீக்னஸ் பயன்படுத்தி நம்ம கட்சி வளரணும்னு நினைச்சா அது நிலைக்காது. தொடர்ந்து நான் எல்லா தலைவர்கள்ட்டையும் சொல்ற ஒரு கருத்து, நம்ம ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் வளருங்க, ஒரு வீக்னஸை பயன்படுத்தாது. எங்களை பொறுத்தவரை எந்த கட்சி உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே போகலை, இன்னைக்கும் இட்ஸ் அன் அப்பீல், இன்னைக்கு ஒரு அப்பீல் தான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாம் அந்த தொகுதியில் போய் வேலை செய்யணும், 220,000 வாக்காளர்கள் ஜெயிக்கணும். தமிழ்நா 2019 தமிழ்நாட்டில் எல்லா வேட்பாளரும் ஜெயித்த பொழுது அண்ணன் ஈவிகேஎஸ் இளங்கோவன் மட்டும்தான் அந்த அலையிலையும் தோத்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேட்பாளர் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி, டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாமே இன்னைக்கு வந்து கிரவுண்டில் பிளே ஆகும். அதனால் மறுபடியும் வி ஆர் மேக்கிங் அன் அப்பீல், லெட் அஸ் கோ டுவர்ட்ஸ் தட். இன்னைக்கும் நாம் அதை செய்யல அப்படின்னா, ஒரு தேசிய கட்சியாக நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்றாலும் கூட ஜென்டிலாக நஜ் பண்ணி எங்களுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இங்கே கீழே சொல்லி ஜென்டிலாக அந்த பாதையை நோக்கி கொண்டு செல்வது எங்களுடைய கடமையாக நினைக்கின்றோம். தலைவரே, உங்கள் ரெண்டாவது கேள்வி ஒரு ஒருத்தராக கேளுங்க. இல்லை தலைவரே, ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க. அதிமுக இணைந்து செயல்பட வேண்டும் என்று யாரும் கருத்து வைக்கல, அது அதிமுகவினுடைய உட்கட்சி முடிவு, அவர்கள் முடிவு செய்வார்கள். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை ஒரு சிம்பிள் வேணும் அப்படின்னா அதற்கு சில விஷயங்கள் செய்யணும். எலெக்ஷன் கமிஷன் அஃபிடவிட் நாம் எல்லாருமே படித்தோம், சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷன் அஃபிடவிட் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும். நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது ஈரோடு கிழக்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடை பற்றி. நேற்று நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் வந்திருக்காங்க, அது அதிமுகவினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் விருப்பம் எப்படி இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யார் இருக்கணும்னு அவங்க முடிவு, தொண்டர்கள் முடிவு. வெளியிருந்து சொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாம் பேசுவது அனைத்தும் ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை ஒரு வேட்பாளர், அந்த ஒரு வேட்பாளர் தான் சிம்பிள் கிடைக்கும். அந்த எலெக்ஷன் சிம்பிள் இருந்தால் தான் டபுள் பலம், திமுகவை எதிர்ப்பதற்கு அனைவரும் அணிவகுத்து பின்னாடி நிற்கிறோம் என்பதுதான் காலையிலிருந்து நான் சொல்லக்கூடிய கருத்து. அன்னைக்கு ஏதோ ஆடியோ கான்வர்சேஷன் வந்துச்சு, நான் பேசவே இல்லைன்ட்டாரு. அதெல்லாம் விடுங்கண்ணா, அதெல்லாம் அரசியல் சகஜம்தான், ரெண்டு பேர் பேசுவாங்க, பத்திரிகை நண்பர்கள் ரெண்டு கேள்வி கேட்பீங்க, அதுக்கு பதில் சொல்லுவீங்க. ஏதோ ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் வரும்போது பொண்ணை என்ன நான் பேசவே இல்லைன்ட்டாரு, அதையும் 2 மாசத்துக்கு மணி பார்த்து அதுக்குள்ள போக விரும்பலைன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பீகார் என்பது ஒரு உதாரணம். பீகாரில் நாமும் ஒரு பிராந்திய கட்சியை ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் எலெக்ஷன் நிற்கலாம். இந்த ஒப்பந்தத்தின்படி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி வந்ததுக்கப்புறம் ஜேடியு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் முதலமைச்சர். ஆனால் எலெக்ஷனில் நிதிஷ்குமாரை விட அதிகமாக எம்எல்ஏவை பெற்றது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாம தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் சொன்னாங்க, இல்லை பேச்சு பேச்சு, நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார்,
நாம் கம்மியான எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாலும் கூட நிதிஷ்குமாருக்கு நம்ம ஆதரவை கொடுப்போம் என்று ஆதரவு கொடுத்தோம். அதற்கு பின்பு யாரை பகையாளி என்று சொன்ன நிதிஷ்குமார் அவர்கள் பங்காளியாக லல்லு பிரசாத் யாதவனுடைய மகனோடு இணைந்து கொண்டு அவர் தான் புதுசாக போனார். ஆனால் இந்தியா முழுவதுமே சரித்திரத்தை சரியாக படிக்கணும். கண்ணாடி போட்டு நைட்டு லைட்டை போட்டு தூங்காமல் சரித்திரத்தை சரியாக படிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு பிராந்திய கட்சிகளுக்கு என்ன செய்திருக்கிறது என்பது தெரியும். அதே போல் மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் சங்கடி, அதில் குறிப்பாக உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் உங்களுக்கு தெரியும். பாலாசாஹேப் தாக்கரே இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவர்களுக்கும் உறவு என்ன இருந்துச்சு? ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போற்ற பிறகு, எலெக்ஷன் முடிந்த பிறகு, 2.5 வருஷத்துக்கு நீங்கள் சிஎம், 2.5 வருஷத்துக்கு நாங்கள் சிஎம் என்கின்ற புது ஒப்பந்தத்தை அவர்கள் கொண்டு வந்த பொழுது அந்த கூட்டணி முறிந்தது. அதுவும் இந்தியாவுக்கு தெரிஞ்சது. பேசினது என்ன, நடந்தது. அதனால் எனக்கு சில தலைவர்கள் நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, சரித்திரத்தை சரியாக படிங்க, சரித்திரத்தை தப்பாக படிச்சிங்கன்னா தப்பு தப்பாக யோசிப்பீங்க. நான் சொன்னது ஒரு நம்பிக்கை, பொறுத்திருங்கள்னு சொன்னேன். ஒரு நம்பிக்கை, நல்லது நடக்கும், பொறுத்திருங்கள், யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. இன்னைக்கு நம்ம நோக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நமக்கு ஒரு ப்ரிஃபர்டு ரிசல்ட் வரணும். அது ரொம்ப முக்கியமான தேர்தல், அதனால் பொறுத்திருங்கன்னா அதனால தான். வீட்டிற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று நீங்க போட்டியிடணும் சொல்ற, இந்த வேட்பாளர் போட்டியிடணும், சரியா தப்பா அவங்க கூட்டணி தர்மத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க. காரணம், அங்கே ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்கள் துரதிருஷ்டவசமாக இரவுநடி சேர்ந்துட்டாங்க. அதன் பிறகு தேர்தல் வருது, கூட்டணி தர்மத்தின்படி காங்கிரஸ். அதனால் எந்த லாஜிக்கில் அதை நான் ஏற்றுக்க முடியும்னு நான் முதல் நாளே சொல்லிட்டேன். இது வந்து கூட்டணி தர்மம். இப்போ நாங்களும் போய் தனியாக நின்று தேமுதிக நிற்கிது, பிஎம்கே அப்டேன் ஆயிடுச்சு, நீங்கள் நின்றுங்க, ஏடிஎம்கே ஃபேக்ஷனாக நிற்கட்டும்னா அது என்ன ரிசல்ட் யாருக்கு வரப்போகுது? பாஜகவை பொறுத்தவரை ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக இங்கே அரசியலில் யாரும் இல்லை. இதை பண்ணி இன்னைக்கு நம்ம பவரை காட்டணும். இதெல்லாம் அடுத்த முப்பது, இங்கே இருக்கக்கூடியவர்கள் 30-40 ஆண்டுகள் இங்கே அரசியல் செய்ய வேண்டும். தலைவர்களுடைய முகத்தை பார்க்கணும், கொடுத்த பேச்சு பேச்சாக இருக்கணும். நாளைக்கு ஒரு விஷயத்தை பேசிட்டு 2 மாதம் கழித்து இன்னொரு விஷயத்தை செய்யும் பொழுது யாரும் அரசியல் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நாங்கள் பின்னாடி என்ன பேசணும் அப்படிங்கிறத எங்களுக்கு தாங்க நான் தெரியும். அதனால் எங்களை பொறுத்தவரை இது யாருக்கான தேர்தல், அதுவும் தெளிவாக சொல்லிட்டேன். 2024 எங்கே தேர்தல்? அப்போ நீங்களே அண்ணனே கேட்பாங்க. அண்ணனே என்ன கேட்பாங்கன்னா, 10 வருஷமா என்ன செஞ்சீங்க சார், அக்கௌண்ட்டை கொடுங்க. இங்கே அவனுக்கு நாங்கள் அக்கௌண்ட் கொடுக்கத்தான் போகிறோம், 10 வருஷமாக செஞ்சோம். இது அவர்கள் கூட்டணி தர்மத்தின்படி காங்கிரஸ் நிற்கிறாங்க, இங்கே கூட்டணி தர்மத்தின்படி அதிமுக நிற்குது. காரணம், தமாக வந்து விட்டு கொடுத்துட்டாங்க, ஏன்னா அவங்க அதிமுக சிம்பிளில் நின்றாங்க. இதை எதிர்த்து பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னா அப்புறம் பாஜகவின் மீது எந்த கட்சி மரியாதையை வைப்பார்கள்? பாஜக மேலே கூட்டணி இருக்கிற கட்சி என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு வேணால் பயன்படுத்திக்குவாங்க, அப்புறம் வேண்டாட்டி அவங்க ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் அதை செய்யாதுங்கண்ணா. வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பக்க சைட்ல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை முழுமையாக அர்ப்பணிப்போடு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் யார் இருக்காங்களோ, நம்முடைய வேட்பாளர் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு எங்களால் என்ன உழைக்க முடியுமோ சக்திக்கு மீறி உழைக்கப்போம். காரணம், கூட்டணி எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு தேவையான போது அவர்கள் இருந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு தேவையான பொழுது நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் நம்ம நிலைப்பாடு. நேற்று அதனால தான் சிடி ரவிஜி இதெல்லாம் சொல்லலை. பேசும்பொழுது என்ன விஷயம் பேசணும்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா, உங்களுக்கு தெரியும், ஒன்று அண்ணன் வந்து கன்னடத்தில், கன்னடம் அவருடைய தாய்மொழி, அதனால தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆங்கிலத்தில் படித்தாங்க, தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன அப்படின்னு, அந்த ஸ்டேட்மெண்ட்டோடு நிறுத்திக்கிட்டாங்க, இதுதான் நிலைப்பாடு அப்படின்னு. அதன் பிறகு என்னுடைய பயம் என்னென்னா, 2 கட்சியிலையுமே 2ம் கட்ட 3ம் கட்ட தலைவர்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயம். என்ன பேசணும் என்ன நடந்ததுனே தெரியாமல் நிறைய பேர் அதை கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நேரம் அதிகமாயிட்டிருக்கு, நான் 7ம் தேதி முடியுது, அதனால் வேகமாக இதற்கு ஒரு நிலைப்பாடு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட்டிங். வேலை பழு மறுபடியும் அதிகரித்திருக்கிறது. நம்முடைய அகில இந்திய தலைவர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கின்றார்கள், கர்நாடகா தேர்தலுக்கு
மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களோடு இணைந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று. மே மாசத்துல தேர்தல் வர இருக்கு, முக்கியமான தேர்தல், பெரிய நம்பிக்கை. பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் அங்கே வெற்றி வாய்ப்பை கொண்டு வரும் என்கின்ற பெரிய நம்பிக்கை. அண்ணா, நாம் ஒன்று நினைக்கும் போது கடவுள் ஒன்று நினைக்கின்றான். அதனால் நிச்சயமாக அந்த கர்நாடகாவில் கொடுத்திருக்கக்கூடிய வேலையும் செய்ய வேண்டும், நாம் திட்டமிட்டிருக்கக்கூடிய யாத்திரையும் ஆரம்பிக்க வேண்டும், கூட்டணி கட்சி வேட்பாளரையும் ஜெயிக்க வைக்க வேண்டும், அதற்கும் களத்தில் வேலை செய்ய வேண்டும். எவ்வளவு சக்தி இருக்கோ அனைத்தையும் பயன்படுத்துகின்றோம். நன்றி அண்ணா. அண்ணமண்ணா, அண்ணமண்ணா, அண்ணா, அண்ணமண்ணா, நான் சொன்னது என்ன அப்படின்னாங்கன்னா, இன்னைக்கு சூழ்நிலை என்ன, சிச்சுவேஷன் என்ன, களம் என்ன. இன்னைக்கு நாங்கள் வந்து உட்கட்சி பிரச்சனையில் ஸ்டாண்டு எடுக்கலை, அது அவர்கள் பிரச்சனை, சுப்ரீம் கோர்ட்டு தொண்டர்கள் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, எங்கள் நிலைப்பாடு, நாங்கள் ஆதரவு கொடுக்கணும், இந்த ஸ்டாண்டை நோக்கி போகணும் அப்படின்னா இது அனைத்தையும் வைத்துத்தான் செய்ய முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதிலும் வலுவான கேண்டிடேட், அந்த பகுதி கேண்டிடேட், அங்கே இருந்த கேண்டிடேட், அவ்வளோதான். இது யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிகளுக்குமே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடைக்கால தீர்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தி, அதாவது இந்த தீர்ப்புங்கிறது இடைக்காலம் தான், அதற்கப்புறம் உங்கள் கேஸை ஆர்கியூ பண்ணிக்கிங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அதே போல தான் எங்களதும் இன்னைக்கு இந்த இடைத்தேர்தல் வேட்பாளர் ஜெயிக்கணும், அதற்கு எல்லா முயற்சியும் எடுக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். அதாவது ஒரு கட்சி தலைவர்கள் தேர்ந்தெடுப்பது தொண்டர்கள் தலைவர்களுடைய கடமை, அந்த கட்சியினுடைய கடமைங்கன்னா கட்சியினுடைய உரிமை அது. இப்ப ஈரோடு கிழக்கு தேர்தல் எத்தனை நாளைக்கு நீங்க பேசாம இருப்பீங்க? இப்ப நீங்க நண்பர்கள் டெய்லியும் கேட்கறீங்கன்னா பிஜேபி ஸ்டாண்ட் என்ன, பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்களான்னு. பிஜேபி ஸ்டாண்ட் ரைட் ஃப்ரம் டே ஒன், சீனியர் பார்ட்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் அறிவித்த பிறகு ஏடிஎம்கே நிற்கிறாங்க. சீனியர் பார்ட்னர் நிற்கணும், கூட்டணி தர்மம், அதில் எந்த தெளிவாக இருக்கும். ரெண்டு தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் பலமுறை தொலைபேசியில், எட்டு நாட்களாக தினமுமே பேசுகிறேன், கிட்டத்தட்ட இபிஎஸ் அண்ணன் கிட்ட, ஓபிஎஸ் அண்ணன் கிட்ட தினமுமே தொலைபேசியில் பேசுகிறோம். அதில் எந்த முரண்பாடு இல்லை, அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பேசுகிறோம், என்ன சொல்ல வர்றோம். பட் இது டெசிஷன் எப்போ தலைவர் எடுப்பீங்க? ஒரு வேட்பாளர், ஒரு சிம்பல், 7ஆம் தேதிக்குள்ளே அது நடக்கணும். ஒரு தேசிய கட்சி ஆதரவு கொடுக்குறதுக்கு சில சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் இருக்குது. இந்தியா முழுவதும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நாம் எடுத்திருக்கோம், தமிழ்நாட்டில் இந்த நிலைப்பாட்டை எடுக்க போகிறோம். அதுக்கு சிம்பிள் வேணும், சிங்கிள் கேண்டிடேட் வேணும். ரெண்டு பேர் இருக்கும்போது நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? ஒரு தேசிய கட்சியாக நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அப்புறம் பத்திரிகை நண்பர் நீங்களே கேட்பீங்க, அண்ணா நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் சார்பாக நீங்கள் பண்ணுறீங்களே, அப்போ அது இன்டர்ஃபரன்ஸ் மாதிரி தானே சொல்லுவீங்க. அதனால்தான் நேற்று சி டி ரவிஜி அவர்கள் வந்தது, நேற்று போய் பார்த்தது, பேசுனது, இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம பேசுகிறேன். நல்லது.